ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பீட்ஸ் கண்டினியூஸ் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா, நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். ஸோ பாருங்கள், சுருள் மாதிரி அந்த ட்ராயிங் வந்து இருக்குது. ஸோ அதை சுற்றி சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த லைன் மேலேயே வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அப்படி இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கீழே விழுகுதுன்னா, மொபைல் வச்சுருக்கேன், அதனால வந்து ஷூட் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக திருப்புறோமா, அதனால வந்து அந்த மாதிரி பீட்ஸ் வந்து டப்புனு கீழே விழுந்துருது, ஹோல்டு பண்ண முடியல. ஸோ பாருங்கள், கரெக்டாக அந்த சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை சுற்றி அப்படியே வந்து பீட் ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ பீட் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல முடிஞ்சுதான். அந்த ரெண்டு பீடு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பீடுக்கும் சென்டரில் த்ரெட்டை விட்டு அந்த பக்கம் லைனில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் வந்திருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே அந்த ரெண்டு பீடு இருக்குல்லையே, அந்த ரெண்டு பீடுக்கு இடையில த்ரெட்டை விட்டு அந்த பீடுக்கு அந்த பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூஸாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி இதுதான், அதாவது நம்ம அந்த சுருள் டைப் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதை சுற்றி சுற்றி எந்த இடத்துலையும் நாட் போடாமல் சுற்றி சுற்றி பீட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றது தான் வந்து கண்டினியூஸ் பீட் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து எங்கேயுமே நாட் போட போகிறதில்ல, சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் ரெண்டு பீடுக்கு இடையில அந்த த்ரெட்டை விட்டு அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக கடைசியாக இன்னும் ஒரு சர்க்கிள் மட்டும்தான் இருக்கு.
ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். அதுக்கடுத்தது விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விங்ஸோட அந்த பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதையும் நம்ம வந்து கண்டினியூஸாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், நாட் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதையும் எப்படி வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுற அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்னால் வந்து கேமராவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு பீட்ஸையும் ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த நீடில் போய் அந்த மொபைல் மேலே படும்போது அந்த மாதிரி பீட்ஸ் வந்து கீழே விழுந்துருது, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க அந்த வரைஞ்சிருக்கிற லைன் மேலே அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் அது வந்து அங்கே நாட் போடாமல் அந்த ஹென்லேருந்து பாருங்கள் அது வரைக்கும் அந்த பீட்ஸ் ஃபஸ்ட்டு விங் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பீடு வந்து பாருங்கள் அந்த ரெண்டு பீடுக்கும் இடையில் அந்த த்ரெட்டை வந்து அப்படி அதுக்கு மேலேயே வந்து ரெண்டு பீடுக்கு இடையில் மேலேயே வந்து வச்சுக்கணும், அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடும். ஸோ அது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் நம்ம கண்டினியூஸாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் விங்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பக்கம் விங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பீட்ஸ் ஸ்டிச் பண்ண அந்த உள்ளேருந்து த்ரெட் எடுத்து அதே மாதிரி குட்டி லாக் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு வந்து தனியாக தெரியாது, ஒன்னோடு ஒன்றா கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக அந்த விங்ஸையும் வந்து போட்டு முடித்தாச்சு. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ மேலே வந்து இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அது மறுபடியும் அந்த உள்ளேருந்து தான் நம்ம வந்து ஒரு அந்த பக்கம் குட்டி லாக் போட்டுட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ள பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கேன். ஸோ அது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக கண்டினியூஸ் பீட் ஸ்டிச் வச்சு ஒரு டிசைன் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.